பிரதேச சபை உறுப்பினர்களே, திரு பத்மராஜா அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவர்களே, யாழ் செங்குந்தர் இந்து பள்ளி இந்து கல்லூரியின் இந்த அருமையான நிகழ்வை கலந்து கொள்வதில் மிகவும் பெருமைப்படுகிறேன். யாழ் நகருக்கு நான் வந்து 2 வருடங்களாகிவிட்டன. முதன் முதலில் ஒரு பள்ளி விழாவில் கலந்து கொள்ளும் நிகழ்வு இதுதான் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா மாணவர்களாகிய உங்களுக்காக ஸ்பெஷலாக நடத்தப்படுகிறது. Let us be attentive. Be, listen to me. உங்களுடைய பள்ளியை பற்றி தெரிந்து கொள்வதற்காக எங்கள் ஊரில் கல்லூரியை பள்ளி என்று கூறுவார்கள். அதனால் நான் பள்ளி என்ற வார்த்தை உபயோகப்படுத்தினால் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்கள் கல்லூரியை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வலைத்தளத்தில் தேடிய போது உங்கள் கல்லூரியின் ஒரு அழகான வலைத்தளத்தை கண்டுபிடித்தேன். 2011 வருடத்திற்கு பிறகு அது அப்டேட் செய்யப்படவில்லை. நான் அதிபரை கேட்டுக்கொள்வது என்னவென்றால், அதை தயவுசெய்து அப்டேட் செய்யவும். இங்கே பள்ளியில் நடைபெறும் முக்கியமான நிகழ்வுகளை அதில் பதிவு செய்து வைத்தால் எம்போன்றவர்களுக்கும் உங்களுடைய பள்ளியின் பழைய மாணவர்களுக்கும் மிக உபயோகமாக இருக்கும் என்பது என்னுடைய சிறிய ஒரு வேண்டுகோள். கடந்த 1934 வருடம் இந்த பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது என்று அறிந்து பெருமை கொள்கிறோம். 70 வருடங்களாக பல அறிஞர்களை உருவாக்கி உலகம் முழுவதும் பரவிட்டு இருக்கும் இந்த கல்லூரிக்கும் இவனுடைய ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கம், நன்றி. இந்திய தூதரகம் ஆரம்பித்து 3 வருடங்களாகிவிட்டன. இதுவரை பலவித நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. உங்களுக்கு அனைவருக்கும் ஓரளவு இந்திய தூதரகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் என்ற விஷயம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முக்கியமாக இந்திய வீட்டுத் திட்டம் போரினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 50,000 வீடுகளை கட்டி கொடுக்கும் மாபெரும் பணியை முன்னெடுத்து இந்திய தூதரகம் செயல்படுத்தி வருகிறது. இதுவரை 25,000 வீடுகள் வடமாகாணத்தில் கட்டப்பட்டு ஏழை எளியோருக்கு கையளிக்கப்பட்டுள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட 75க்கும் மேற்பட்ட வன்னியில் உள்ள பள்ளிகள் புனரமைக்கப்பட்டு பள்ளிகள் சிறப்பாக நடைபெற உதவி செய்துள்ளது. எல்லாவற்றிற்கும் முத்தாய்ப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு யாழ் தேவி யாழ்ப்பாணத்திற்கு வருவதற்கு இந்தியாவும் ஒரு வகையில் உதவி புரிந்துள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். யாழ் மண் கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதை நான் இங்கே வந்த பிறகுதான் தெரிந்து கொண்டேன். ஒவ்வொரு பள்ளியிலும் கல்வி தெய்வம் தெய்வம் சரஸ்வதியின் சிலையை பார்க்கும்போது எங்களுக்கு பொறாமையாக இருக்கிறது. எங்கள் ஊர் பள்ளிகளில் சரஸ்வதியின் சிலை பார்ப்பது மிகவும் அரிது. சரஸ்வதி பூஜை கொண்டாடுவதை நாங்கள் முன்னே நிற்போம். ஆனால் சரஸ்வதிக்கு சிலை வைப்பது எங்களுடைய பள்ளிகளில் இல்லை என்பது மிகவும் வருத்தமாக உள்ளது என்பதை உங்கள் முன்பு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளின் கல்விக்காக எந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறார்கள், எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதற்கு சில உதாரணங்களை நான் சந்தித்த மனிதர்களிடமிருந்து கேள்விப்பட்ட விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த சில தினங்களுக்கு முன்பு வன்னியிலிருந்து ஒரு கணவன் மனைவி வந்திருந்தனர். அவர்களோடு அவருடைய பையன், ஒரு 5ஆம் தரம் 6ஆம் தரத்தில் படிக்கக்கூடிய பையனையும் அழைத்து வந்திருந்தார்கள். என்னிடம் அவர்கள் கேட்டார்கள், ஐயா, என்னுடைய பையனை இந்தியாவில் படிக்க வைக்க வேண்டும், அதற்கு விசா தேவை என்று கூறினார்கள். நான் கூறினேன், மேல் படிப்பு, கல்லூரி படிப்பு, பல்கலைக்கழக படிப்பு என்றால் இந்தியா செல்வதற்கு விசா கொடுப்போம். ஒரு 5ஆம் தரம் படிக்கும் ஒரு மாணவருக்கு எப்படி நாங்கள் விசா கொடுப்பது என்று கேட்டேன். அவர் தெரிவித்த, ஐயா, சண்டைக்கு பிறகு, யுத்த அர்த்தங்களுக்கு பிறகு எங்கள் குழந்தைகள் நிம்மதியாக பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். நான் ஒரு சிறு விவசாயி,
என்னுடைய வருமானம் அனைத்தையும் என் குழந்தைகளுக்காக தான் செலவிடுகிறேன். நான் அகதியாக இந்தியாவில் 20 வருடங்கள் இருந்தேன். என்னுடைய 4 குழந்தைகளும் அங்குதான் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு உறவினர்கள் வீட்டில் தங்கி இவனும் அங்கு தங்கி படித்தால் அவனுடைய எதிர்காலம் நல்ல முறையில் அமையும் என்று தன்னுடைய ஆதங்கத்தை தெரியப்படுத்தினார். எங்களுடைய சட்டத்திட்டத்தை இல்லாவிட்டாலும் அந்த பையனுக்கு விசா வழங்கி அவன் இந்தியா சென்று கல்வி கற்க உதவி புரிந்தோம் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல் நான் சந்தித்த இன்னொரு நிகழ்வை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடந்த மாதம் என்ற ஒரு கிராமத்துக்கு சென்றிருந்தேன். அங்கு இந்திய வீட்டுத் திட்டத்தின்படி 43 வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. சமூகத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள அந்த மக்கள், அவர்கள் அனைவரும் சிங்கள மொழி நன்றாக பேசுகிறார்கள். ஆனால் வீட்டில் அவர்கள் கலைப்பது தெலுங்கு மொழி. அந்த விஷயம் கேள்விப்பட்டு எங்களுக்கு மிகவும் ஆர்வமாக இருந்தது. அந்த கிராமத்தை சென்று பார்க்க வேண்டும், அந்த மக்கள் எப்படி தெலுங்கு பேசுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள நானும் என்னுடைய அலுவலர் நண்பரும் சென்றிருந்தோம். அவர்கள் கூறினார்கள், ஐயா, சமூகத்தில் எங்கள் இனத்திற்கு சரியான மரியாதை கிடையாது. நாங்கள் 400 வருடங்களுக்கு முன்பு ஒரு மன்னி அரசராக தெலுங்கு நாட்டில் இருந்து ஆந்திராவில் இருந்து அழைத்து வரப்பட்டோம். விவசாயம் தான் எங்களுடைய தொழில். எங்கள் குழந்தைகள் நல்லபடியாக படிக்க வேண்டும் என்பதற்காக தான் நாம் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம் என்று கூறினார். அப்போது ஒரு மாணவி என்னை வந்து சந்தித்தார். என்னுடன் ஆங்கிலத்தில் சலகம் உரையாடினார். அந்த கிராமத்தில் ஆங்கிலம் பேசக்கூடிய ஒரே ஒரு மாணவி அந்த பெண் ஒருத்திதான். நான் விசாரித்தேன், எப்படி இந்த குழந்தை மட்டும் ஆங்கிலத்தில் உரையாடுகிறாள் என்று. அவருடைய அம்மா என்னிடம் தெரிவித்தார், என்னுடைய கணவர் ஒரு சிறிய தொழில் செய்கிறார். சமூகத்தில் எங்களுக்கு இருக்கும் இந்த நிலை, இந்த தாழ்வுகளை மாற வேண்டும் என்பதற்காக நாங்கள் சம்பாதிக்கும் அனைத்தையும் இந்த குழந்தைக்கும் அவருடைய தங்கைக்கும் செலவு செய்கிறோம். ஒரு ஆங்கில பள்ளியில் படிக்கிறார்கள். கல்விதான் எங்களை முன்னேற்றும் என்பது எங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. ஆனால் இந்த அளவு செலவு செய்கிறோம் என்று தெரிவித்தார். எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்றார், ஐயா ஆதரவாளர்கள் தெரிவித்தது போல் கல்வி செல்வம் யாராலும் அளிக்க முடியாது. வடமாகாண தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் அனைவரின் ஒரே சொத்து கல்விதான். தயவு செய்து வீட்டில் கஷ்டம், எனக்கு கஷ்டம், பள்ளியில் கஷ்டம் என்று உங்கள் படிப்பை தயவு செய்து தாழ்வார்கள். உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய கல்விதான். உங்களுக்கு வழிகாட்ட உங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள், அருமையான ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், சமய பெரியவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் சேர்ந்து உங்களுடைய எதிர்காலம் நல்ல முறையில் அமைய வேண்டும் என்பது மிகவும் கவனத்தில் கொண்டுள்ளனர். பாடங்கள் படிக்கிறீர்கள், நன்றாக தேர்ச்சி பெறுகிறீர்கள். தற்போது இலங்கையில் வடமாகாணம் கல்வியில் முன்னிலையில் உள்ளது என்பதை உங்களுடைய ஜனாதிபதியை பெருமையாக தெரிவித்தார். பாடம் படிப்பதோடு புதிய அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஓகே, கல்வி படிப்பு தேவைதான், பாட புத்தகங்கள் தேவைதான். அதோடு புதிய அறிவை உண்டாக்கும் பொதுவான புத்தகங்கள், தினசரிகள் போன்றவற்றை நீ படிப்பதால் நிச்சயம் உங்களுடைய அறிவு வளர்ச்சி பெறும். எதிர்காலத்தில் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உண்டாக்குவதற்கு, கிடைப்பதற்கும் ஒரு வழிவாய்ப்பு உண்டாக்கி கொடுக்கும். இங்குள்ள மாணவர்களில் எத்தனை பேர் யாழ்ப்பாண நூலகத்திற்கு சென்றிருக்கிறீர்கள்? கை உயர்த்தவும். ஜஃப்னா ஜெனரல் லைப்ரரி யாராவது என்று பார்த்திருக்கிறீர்களா? இவ்வளவு குறைந்த அளவு மாணவர்கள் தான் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்தை சென்று பார்த்திருக்கிறேன். வருத்தமாக இருந்தார்கள். தயவுசெய்து உங்கள் ஆசிரியர்களுடனும் பெற்றோர்களுடனும் நண்பர்களுடனும் சென்று அந்த ஊடகத்தை பாருங்கள். அங்கே புத்தகங்களை படித்து முயற்சி செய்யுங்கள். விடுமுறை நாட்களிலும் அந்த ஊடகம் செயல்பட்டு வருகிறது. தயவுசெய்து அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தற்போது யாழ் சமூகம் மிகவும் வருத்தத்துடன் கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், இளைய சமுதாயம் திசைமாறி போய்கொண்டிருக்கிறது. சமுதாய சீர்கட்டி மாணவர்களும் இளைய சமுதாயம் ஆர்வம் காட்டுகின்றனர் என்று வருத்தம் தெரிவிக்கின்றனர். ஒரு
தெய்வ பற்றுள்ள சமய நம்பிக்கை உள்ள ஒரு சமுதாயம் இது போன்ற சீர்கேடுகளில் சிக்கி சின்ன பின்னமாவது வருத்தத்துக்குரிய விஷயம். நீங்கள் அனைவரும் எந்த விதமான கெட்ட பழக்க வழக்கங்களிலும் மனதை புகழாமல் பாதுகாப்பாக இருக்கும்படி வேண்டிக்கொள்கிறேன். அதற்கு முக்கியமான உதவி செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய ஆசிரியர்கள் தான். அவர்களுடைய கடமை மிகவும் பெரியது. அடுத்தது பெற்றோர்கள், அதற்கு அடுத்தது சமய தலைவர்கள். தயவுசெய்து உங்கள் மீது உங்கள் பெற்றோர்கள் உங்கள் ஆசிரியர்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை வினடிக்காமல் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள உங்கள் பொறுப்புணர்வு நல்ல குடிமகன்களாக நல்ல மாணவர்களாக நீங்கள் நடந்து வருங்காலத்தில் தமிழ் சமூகத்திற்கு மேலும் மேலும் ஏற்படுத்த வேண்டும் கேட்டுக்கொண்டு செய்ய முடிகிறேன். நன்றி, வணக்கம்.